हेलो फ्रेंड्स, वेलकम टू समेल वासम। इन्नैक्कु नम्म समेल वासम चैनल वासनेयान पच्चै पयिर एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। अदुक्कु फर्स्ट ओरु तवावै हीट पण्णिक्कलाम। तवा हीट आनदुम पच्चै पयिर उंगलुक्कु एव्वलवु वेणुमो अंद अलवु एडुत्तुक्कोंग। पच्चै पयिर ना ओरु कप् एडुत्तिरुक्केन। अदैय नम्म फर्स्ट वंदु ड्राई रोस्ट पण्णिक्कणुम। पैन नल्ला हीट आनदुम मीडियम फ्लेम वच्चुकोंगे। करुग विट्टरकूडादु, नल्ला वासना वरुम अदु वरैक्कुम वरुत्तु एडुत्तु वच्चुकोंगे। वरुत्त पिन्नाडी ओरु कुक्करल नम्म अदै सेर्त्तुक्कलाम। सेर्त्तुट्टु रेंडु टाइम तण्णि विट्टु नल्ला वाश पण्णि एडुत्तुकोंगे। अदैय एंद कप्ल एडुत्तुमो अंद कप्ल रेंडरै कप् तण्णि वच्चुक्कलाम। இதே வடிச்சு நீங்க இந்த தண்ணியை வடிச்சு ரசம் வைக்கிறனால வைக்கலாம். அஞ்சு பல்லு பூண்ட தட்டி போட்டுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன தக்காளியா ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட காஸ்டர் ஆயில் இல்லைனா நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம குக்கர் வச்சிரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் फ्लेம்ல வச்சு தான் வேக வைக்கணும். அப்பனா தான் பயிர் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு எந்த அளவு விசில் வேணுமோ அந்த அளவு வைக்கலாம். நான் வந்து 5 ல இருந்து 8 விசில் வரைக்கும் வைப்பேன். அப்பதான் நல்லா குழைஞ்சு வெந்து வரும். நமக்கு கடைஞ்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நீங்க 5 ல இருந்து 8 விசில் வரைக்கும் உங்க குக்கர் பொறுத்து வேக வெச்சுக்கோங்க. நல்லா குழைஞ்சு வர மாதிரி வேக வெச்சிடுங்க. இப்போ பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லாவே குழைஞ்சு வெந்துடுச்சு. நம்ம வெச்ச தண்ணிக்கும் இதுக்கும் கரெக்ட்டா இருக்க அளவு. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா mix பண்ணிரலாம். mix பண்ணிட்டு நீங்க மத்து வெச்சிருந்தீங்கனா அதை வெச்சு நல்லா கடைஞ்சி விட்டீங்கனா நல்லா நைஸ் ஆகும். அப்படி மத்து இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். அதுக்காக தான் ஒரு 8 விசில் வரைக்கும் வைக்க சொன்னேன். வெச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம்னா நல்லா நைஸா இருக்கும் பருப்பு. இப்போ அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியா இருந்தா நீங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிரலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிரலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படினா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் மல்லியும் தனியாவும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கையில நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சிம்ல வெச்சிட்டு இது போடுங்க. போட்ட உடனே பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் ஃப்ளேவர்க்காக கிள்ளி ஆட் பண்ணிருக்கேன். போட்டு இத எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு பயிரல எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா mix பண்ணி விட்டீங்க அப்படினா அருமையான பச்சை பயிர் ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இது வந்து சுடு சாதத்துல நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் எல்லாமே இருக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.